குப்பை கிடங்கை வளமீட்பு பூங்காவாக மாற்றியமைத்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகிறது திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி பேரூராட்சி. அந்த மக்கும் குப்பையிலிருந்து இயற்கை உரம் வந்து நம்ம தயாரிக்கிறோம். இயற்கை உரம் தயாரித்து அதை வந்து விவசாயிகளுக்கு நம்ம விற்பனை பண்ணுறோம். அதன் மட்டும் இல்லாமல் மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணுறோம். நாட்டு வகையான மண்புழுவும் இருக்குது, ஆப்பிரிக்கன் யூட்டிலர்ஸுடைய மண்புழு வகையும் இருக்குது, அதுவும் விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் விற்பனை பண்ணுறோம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கள்ளக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் மலைபோல் தேங்கி கிடந்த குப்பைகள் தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து குப்பை கிடங்கின் ஒரு பகுதியை வளமீட்பு பூங்காவாக மாற்றியுள்ளனர். குப்பை கிடங்கின் ஒரு பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை, ஆடு, மாடு, கோழி, வாத்து, முயல், புறா, மீன் போன்றவைகள் வளர்க்கப்படுகின்றன. இங்கே வந்து நாட்டு மாடுகளை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கேய மாடு இருக்குது, பசு மாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாட்டிலிருந்து பார்க்குறப்ப இந்த வரக்கூடிய குப்பைகள் வந்து அன்றாடம் வரதுல வந்து முட்டை கோசு வரும், காய்கறிகள் வரும், இலை வரும், அதெல்லாம் நாங்கள் மக்க வைக்கணும்னா அது நாட்கள் ஆகும், ப்ராசஸ் ஆகிறதுக்கு. இங்கே உள்ள நாட்டு மாடுக்கு நாங்கள் உணவாக கொடுத்துருவோம். உணவாக சாப்பிட்டு எங்களுக்கு சாணம் கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் அது ஜீவாமிரதம், அது கோமியத்திலிருந்து ஜீவாமிரதம் நாங்கள் தயார் பண்ணுறோம். இது லிட்டரு வந்து 10 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணுறோம். விவசாயிகள் வந்து மொத்தமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்மள்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதற்காக வாங்கினது போல் நிறையா நாங்கள் செஞ்சு தரோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்து நாங்கள் வந்து பயோகேஸ் ரெடி பண்ணுறோம். அந்த கேஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாமே தேநீர் அருந்துவதற்காக அந்த வாயுவை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அடுப்புலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மண்புழுவுக்கு வந்து இந்த சாணத்தை வந்து உணவாகவும் கொடுக்குறோம். இந்த மண்புழு உரம் இங்கே தயாரிக்கிறோம். அது இல்லாமல் மண்புழு குளியல் நீர் இங்கே வந்து லிட்டரு வந்து 10 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இங்கு தயாரிக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தென்னை, கொய்யா, நாவல் மரம் மற்றும் நாட்டு காய்கறி தோட்டங்கள் அமைத்தும் அதிலிருந்தும் வருவாய் ஈட்டி வருகின்றனர். குப்பை கிடங்கில் பசுமை தோட்டம் அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் நடைப்பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கள்ளக்குடி பேரூராட்சியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டால் சுற்றுச்சூழல் மாசை பெருமளவு தடுக்கலாம் என்பதில் ஐயமில்லை. இங்கே 2 ஏக்கரில் வந்து ஒரு வளமீட்பு பூங்கா, பழைய மூலிகை செடிகள் நிறைய வந்து இப்போ மக்கள் மறந்துட்ட நிறைய மூலிகை செடிகள்லாம் வந்து இங்கே நல்லா வளர்க்குறாங்க. பழங்கள், காய்கள் எல்லா செடியும் வளர்க்குறாங்க. குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. எல்லா செடியும் வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மாட்டு வண்டியிலேருந்து பழைய காலத்து உரல் நிறைய வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து மக்கள் இப்போ மறந்துட்ட நிறைய பொருட்களை வந்து இங்கே வச்சுருக்காங்க.